ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அதை விட மீன் பிரியாணி செம்ம டேஸ்டெலாம் இருக்கும் செய்கிற விதத்தில் செஞ்சால் மீன் பிரியாணி கூட சூப்பர்வாக இருக்கும் ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி பிக்னஸ் கூட பண்ணலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அரை கிலோ அரிசி நான் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு கிலோ மீனை வந்து நல்லா வந்து மசாலா தடவி பெரட்டி அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் அடுத்தது நம்ம பிரியாணிக்கு உண்டான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் பாதி ஜாதிக்காய் அது கூட வந்து கல்பாசி ஒரு ரெண்டு மூணு அளவு அப்புறம் ரெண்டு அன்னாசிப்பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் பெருஞ்சீரகம் மல்லி மிளகு இது எல்லாத்தையுமே ந லைட்டாக வந்து ஹீட் ஆகுற வரைக்கும் வந்து நம்ம வறுத்துட்டு அதை நம்ம பொடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கு அடுத்தது அரை மணி நேரம் கழித்து நான் வந்து மீனெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம வேணுண்டா அதுக்கப்புறம் எண்ணெய் கூட நம்ம விட்டுக்கலாம் நான் வந்து அதனால ஃபஸ்ட்டு நான் கம்மியாக தான் நான் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இப்போது நாம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூடவே வந்து அஞ்சு டூ ஆறு பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் சின்னது பெருசு எல்லாம் கலந்து தான் நான் எடுத்துவிட்டேன் இப்போது இது கூடவே வந்து அந்த பிரியாணிக்கு தகுந்த மாதிரி அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்கூப் நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு முக்கியமானது வெங்காயம் தான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி பச்சைவாசம் போனதுக்கப்புறம் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் மீன் பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கலாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து நல்லா கிண்டி இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அஞ்சு தக்காளி அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி மசாலாவும் அந்த தக்காளி அது கூட நல்லா வந்து வதங்கணும் வதங்கி எண்ணெய் வரும் அப்போ இப்போது அரை எலுமிச்சை பழம் சாரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மீன் பிரியாணிக்கு வந்து தயிர் சேர்க்கக்கூடாது அது கூடவே வந்து காட்டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மசாலா வந்து வதக்கிக்கலாம் சீ ஃபுட்டுக்கு வந்து தயிர் சேர்க்கக்கூடாது அது ஸ்கின் அலர்ஜி ஆகும் அதனால நம்ம வந்து தயிர் நம்ம சேர்க்கலை எலுமிச்சை பழம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போது மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது மசாலா நல்லா பச்சைவாசம் போனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது அரை கிலோ பிரியாணிக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு நம்ம எப்போதுமே வந்து தயிர் சேர்ப்போம் அந்த அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மூடி வச்சு அது மசாலா நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு சிம்லே இருக்கணும் இன்னொரு இதில் வந்து நம்ம அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதில் வந்து தண்ணியில் ஜீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் அரிசிக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு நம்ம வந்து முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம வடித்து விட்டு எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை வந்து கலஞ்சி லைட்டாக ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லா வந்து அரிசி காணும் இப்போது த வடித்த அரிசியை வந்து இந்த மசாலாலே நம்ம வந்து சேர்த்துட்டு சமமாக வந்து த ஈவனாக ஆக்கி வச்சுக்கணும் அரிசியை இதை ஈவனாக ஆக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஃப்ரான் வந்து மில்கில் கலந்து கூட நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம் நான் கலர் சேர்க்கலை நான் வெறும் நெய்யை மட்டும் பசு நெய்யை மட்டும் நல்லா வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து விட்டுட்டு அது மேலே வந்து பொறிச்சு வச்ச மீனை போட்டுட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் பழைய தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே வெயிட்டை வச்சு சிம்லையே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் தம் போட்டுட்டேன் இப்போது மீனெல்லாம் எடுத்துடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போது பொறுமையாக அரிசி உடையாமல் பொறுமையாக மசாலாவை அடியிலேருந்து எடுத்து நம்ம வந்து ரைஸோடு வந்து கிண்டணும் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருந்தால் பரவாயில்ல ஃபுல்லாக வந்து மசாலா வந்து வரணும்னு அவசியம் இல்லை அது அங்கங்கே வெள்ளையாக இருந்து மசாலா திட்டு திட்டாக இருந்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு தேவை மசாலா நம்ம சாப்பிடும் போது அது ரொம்ப டேஸ்டையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்ச மீனை அது மேலே வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான மீன் பிரியாணி ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து மீன் பிரியாணி சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் பிரியாணியை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க இதுக்கு தான் நீங்கள் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் வந்து மீன் பிரியாணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்